அன்பு நண்பர்களே, மீண்டும் வேல்ஸ் உபயோகம் யூடியூப் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி. இன்று பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் பல சுப நிகழ்ச்சிகள் நடத்துபவர்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதுடன் ஸ்ரீ சுப்பிரமணிய சாமியின் இறையுறல் பரிபூர்ணமாக கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். இன்றைய பதிவில் ரிஷபராசியில் பிறந்த கார்த்திகை 2, 3, 4 பாதமுடையவர்கள், ரோஹிணி நட்சத்திரத்தை உடையவர்கள், மிருகசீரிசம் 1, 2 பாதமுடைய நட்சத்திர உடைய ஆண் நட்சத்திர உடையவர்கள் அனைவர்களுக்கும் பொருத்தமான பெண் நட்சத்திரம் என்னவென்று காண்போம். கேட்டை மிக உத்தமமான நட்சத்திரம். ஆயில்யம், அஸ்தம், சித்திரை, ரோஹிணி, மிருகசீரிசம், திருவாதிரை, பூரம், அவிட்டம் இவைகள் உத்தமமான நட்சத்திரங்கள். பூசம், மகம், சுவாதி, அனுசம், மூலம், சதயம், பரணி, ரேவதி இவைகள் மத்தியமான நட்சத்திரங்கள். அடுத்தபடியாக ரிஷப ராசியில் பிறந்த ரோஹிணி ஆண் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரம் என்னவென்றால் உத்தரம், மிருகசீரிசம் இவைகள் உத்தமமான நட்சத்திரங்கள். புனர்பூசம், பூசம், உத்தரம், அனுசம், அஸ்வினி, சித்திரை, கேட்டை, மூலம் இவைகள் உத்தமமான நட்சத்திரங்கள். விசாகம், அவிட்டம், பூரட்டாதி, கார்த்திகை, பூராடம், பரணி, ஆயில்யம், பூரட்டாதி, உத்திரட்டாதி இவைகள் மத்தியமான நட்சத்திரங்களாகும். ரிஷபராசி மிருகசீரிசம் 1, 2 பாதத்தில் பிறந்த ஆண் நட்சத்திரத்திற்கு பொருத்தமான பெண் நட்சத்திரம் என்னவென்றால் அஸ்தம், ரோஹிணி, திருவாதிரை, புனர்பூசம், உத்தரம், சுவாதி, அனுசம், கேட்டை இவைகள் மிக உத்தமமான நட்சத்திரங்கள். திருவோணம், புனர்பூசம், ஆயில்யம், உத்தரம், விசாகம், பூராடம், பூரட்டாதி, பரணி, சதயம் இவைகள் உத்தமமான நட்சத்திரங்கள். கார்த்திகை, ரேவதி, அஸ்வினி, மூலம் இவைகள் மத்தியமான நட்சத்திரங்கள். அடுத்த பதிவில் மிதுன ராசிக்கான மிருகசீரிசம், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பதத்தில் பிறந்த ஆண்களுக்கு பொருத்தமான பெண் நட்சத்திரம் என்னவென்று காண்போம். எனது வேல்ஸ் உபயோகம் யூடியூப் சேனல் முந்தைய பதிவுகளை காண நினைப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆன்மீக நண்பர்கள், ஜோதிட நண்பர்கள் பார்த்து பயன்பெறலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.